தமிழ்நோர்க்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு தான் பற்றி பார்க்க போகிறோம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 1ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 21/7/2023 குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4045 வேகன்சி. ஸோ இது மாதிரியான இப்போ இந்த வேகன்சிக்கான என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தொகுதிகள் என்னென்ன, அப்படி பலதரப்பட்டமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான தமிழ்நோர்க்.com வெப்சைட்டை டெய்லி விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு டெய்லி வேலைவாய்ப்பு செய்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆப் மூலயமா, வாட்ஸ்அப் ஆப் மற்றும் டெலகிராம் ஆப் மூலயமா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு செய்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் 1/7/2023 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 4045 வேகன்சி, சிஆர்பி 13 லெவலுக்கான போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 1/7/2023 கடைசி தேதி 21/7/2023. சரி ஓகே, போஸ்டிங் பார்த்திங்கன்னா சிஆர்பி கிளர்க்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. கிளர்க்குக்கான 13 லெவல் கேடர் லெவல் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்தியாவில் 4045 வேகன்சிஸ் அறிவித்திருக்காங்க. ஸோ ஆல் ஸ்டேட்டு எல்லாருமே அப்ளை பண்ணலாம், இன்க்ளூடிங் தமிழ்நாடு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதில் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 142 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவித்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 142 வேகன்சிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அனைவருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்கன்னா எந்தெந்த பேங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் கனரா பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு யூசிஓ, அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்டு சிந்து பேங்க், ஓகேங்களா. ஸோ இந்த 11 வங்கியில் தான் நீங்கள் போய்ட்டு விண்ணப்ப, அதாவது வேலைக்கு வந்து நீங்கள் சேர்கிற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம். சரி இதுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போகும், இதற்கு நீங்கள் எலிஜிபிள்னே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கிளர்க்கு 13 போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி தான். இதற்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்துருவோம். உங்களோட வயது வந்து மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் 2/7/1995 அப்புறமும் 1/7/2003 இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கணும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி பார்த்தோம்னா இது வந்து ஆஸ் பர் நாம்ஸ் படி குட் சேலரி தான், அதாவது மென்ஷன் பண்ணல, இது வந்து ஒரு குட் சேலரி தான் இருக்கும். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது விண்ணப்ப கட்டணம்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிசேஷனுக்காக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 89 ரூபா பே பண்ணும், எஸ்சிஎஸ்டி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 175 ரூபா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதில் பாஸ் ஆனவங்களுக்கு மெயின் எக்ஸாம் வைப்பாங்க, அடுத்தது வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த 3 செலெக்ஷன் மூலமாக தான் வந்து உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதற்கு தகுதியும் விருப்பமும் இருக்கிற நபர்கள் வந்து கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னுமே இருக்குது. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு நியூமெரிக் எபிலிட்டி, ஸோ ரீசனிங் எபிலிட்டி, ஸோ இதுமாரி 3 டெஸ்ட்டுக்கான மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் தெளிவாகவே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதற்கான இம்பார்ட்டன் டேட்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுனா 1/7, அதுக்கான லாஸ்ட் தேதி பார்த்திங்கன்னா 21/7, அட்மிட் கார்டு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்துடும், அப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 26/27 ஆகஸ்ட் மாதம் நடக்கும், அப்புறம் 2 செப்டம்பர் மாதமும் நடக்க போகுது. இதில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு வந்து 7 அக்டோபர் மெயின் எக்ஸாம் நடக்கும், ஓகேங்களா. அடுத்து இதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 2024 ரிலீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அஃபீஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தெளிவான விவரமான ஒவ்வொரு விஷய வேலைவாய்ப்புமே வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி விசிட் பண்ணுங்கள் தமிழ்நோர்க்.com. தேங்க்யூ நம்பா.